பொழுது நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு உபத்திரவத்தை குறித்து மேன பாராட்டின நாம் இன்றைக்கு உபத்திரவத்தை நாம் வெறுக்கிறோம். பல காரியங்களை நாம் மேன்மை பாராட்டின மேன்மையாய் சொன்ன காரியங்கள், ஒருவேளை நம்முடைய ரட்சிப்பை குறித்து நாம் மேன்மையாய் சொல்லியிருப்போம், நாம் அறிந்த உபதேசத்தை குறித்து மேன்மையாக நாம் சொல்லியிருப்போம், நம்முடைய ஆவிக்குரிய பிரதிஷ்டைகளை குறித்து நாம் மேன்மையாக நாம் சொல்லியிருப்போம், தேவனோடு உள்ள உறவுகளை குறித்து நாம் மேன்மையாக சொல்லியிருப்போம். ஆனால் இவைகளெல்லாம் என்ன நடக்கிறது கேட்டால், காலகாலங்களிலே அப்படியே குன்றி போய்விடுகிறது. காலங்கள் வளரும்போது, சூழ்நிலைகள் வளரும்போது, வசதிகள் வரும் பொழுது படிப்படியாக இந்த மேன்மை பாராட்டுதலை நம்முடைய நம்பிக்கையினாலே, நம்முடைய உறுதியிலே நாம் சொன்ன மேன்மை பாராட்டுதல்களை நாம் வந்து படிப்படியாக அதை என்ன செய்திடறோம்னா, நாம் விட்டுடுறோம். இந்த மேன்மை பாராட்டுதலை விட்டுடுறோம். அதிலே நாம் உறுதியாக இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் மேன்மையாய் நினைத்த காரியங்கள், மேன்மையாக நாம் அறிக்கையிட்ட காரியங்கள், கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின காரியங்களிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் சொல்வார், இந்த வெளிப்படுத்தலை குறித்து மேன்மை பாராட்டு. எத்தனையோ மேன்மை பாராட்டுகிற காரியங்கள் நமக்கு இருக்கிறது. என் பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன். இப்போ நம்ம உலகத்தில் அந்த ஒரு நாளில் மேன்மை பாராட்டின காரியங்கள் அப்படியே காலப்போக்கில் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நம்ம அந்த உறுதியிலிருந்து விலகி அன்றைக்கு மேன்மை பாராட்டின காரியங்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு அருவறுப்பான காரியங்களாக, அவைகளை நாம் வெறுக்கிற காரியங்களாக மாறிவிடுகின்றன. காலப்போக்குகள் மாற்றி விடுகின்றன. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனால் தேவன் நமக்கு மேன்மையாக நம்ம காட்டி கொடுத்தவைகள் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கட்டும் கேட்டிங்கன்னா, மேன்மையாகவே இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதா. ஏற்கனவே நான் இங்கே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு ஐயா, ஒரு போதகர், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், ரொம்ப உபதேசத்தில் ஆண்டவருக்காக வாழ்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சபையில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். அவர் வந்து ஒரு நாள் நிறைய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அவர் வந்து செய்தி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார். அவங்க எல்லாம் உட்கார்ந்தவங்கெல்லாம் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், எல்லாம் நல்ல ஷூட்டு கோட்டு எல்லாம் போட்டு நல்ல டையெல்லாம் கட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இவர் பிரதிஷ்டை உள்ளவர், வஸ்திரத்தில் பிரதிஷ்டை உள்ளவர். அவர் ஆரம்பிக்கும் போதே என்ன ஆரம்பித்தார்னு கேட்டிங்கன்னா, கார்பரேஷன் நாய்களுக்கு லைசன்ஸ் கட்டின மாதிரி உங்களுக்கு கட்டி விட்டுருக்கிறார், டை கட்டியிருக்கிறத. டை கட்டி அவங்க போட்டிருக்கிறத இவருக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாய்களுக்கு லைசன்ஸ் கட்டின மாதிரி இருக்கு அப்படி. அதுலேயும் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த கடினமான பிரசங்கத்தை கேட்டும் அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் சிலர் ரட்சிக்கப்பட்டாங்க. சிலர்லாம் சாஃப்டாக பேசுனா கேட்பான், சிலருக்கு இந்த மாதிரி போட்டு உடைச்சாதான் கேட்பான். அதுலேயும் நாலு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த மிலிட்ரி ஆஃபீஸரில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அவர் கடைசியில் ஊழியத்துக்கு வந்துட்டார். ஊழியத்துக்கே வந்து இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரே, அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸுக்கு அவர் மாறிட்டார். இந்த லைசன்ஸ் எல்லாம் கலத்திட்டு, இந்த ஷூட்டு கோட்டெல்லாம் கலத்திட்டு இவர் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மாறிட்டார். பல வருஷங்கள் பொறுத்து இந்த மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்து ரட்சிக்கப்பட்டவர் ஒரு கன்வென்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவர் ஸ்டேஜில் உட்கார்ந்தார். அவர் பக்கத்தில் ஒரு வயதான பெரியவர் நல்ல ஷூட்டு கோட்டு போட்டு நல்ல டை கட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்தார். இவர் மிலிட்ரி ஆஃபீஸர் ரட்சிக்கப்பட்டார், அப்படியே ரொம்ப ஹம்பிளாக அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தார். ஜெபம் பண்ணிட்டு, என்னடா இந்த ஸ்டேஜில் இப்படி ஷூ போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டு
இப்படி ஆட்டிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யார் இதெல்லாம் திரும்பி பார்த்துருக்காரு. பார்த்தா இவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவருக்கு எங்கேயோ பார்த்த முகம், எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து யோசித்து பார்த்துட்டு அப்புறம்தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அடடா, நம்மளை லைசன்ஸ் கரெக்டாக சொன்ன ஆள் இப்போ அவரே லைசன்ஸ் கட்டிட்டு உட்காந்துருக்காரு. அவர் கட்டிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு தெரிய பார்த்தார். தன்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்தின, அன்றைக்கு அவ்வளோ காரசாரமாக பேசின அந்த ஐயா தான் இப்போ ஸ்டேஜில் ஷூட்டு போட்டுட்டு காலை ஆடிக்கிட்டு உட்காந்துருக்காரு. இவருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுடுச்சு. அன்றைக்கு நம்மை வந்து இவ்வளவு ஆணித்தரமாக பேசி நம்மை வந்து இந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஒரு தேவ மனுஷன் இன்றைக்கு பிரசங்க பீடத்தில் உட்கார்ந்து இவ்வளவு அழகாக, நாமெல்லாம் எவ்வளோ மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தால் கூட கத்தருக்கு முன்னால் லைசன்ஸ் தான் கட்டியிருந்தோம், ஆனால் பயபக்தியாக உட்காந்துருந்தோம். ஆனால் அந்த ஸ்டேஜில் உட்காந்துட்டு இவ்வளோ பயம் இல்லாமல் உட்காந்து காலங்கள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் தாங்கள் மேன்மையாக நினைத்தவைகள், மேன்மையாய் சொன்னவர்கள், மேன்மை பாராட்டின காரியங்கள் காலப்போக்கிலே அது மாறி வரும் பொழுது அது மற்றவர்களுக்கு இடர்தலை உண்டாக்கி விடுகிறது. அதனால்தான் பவுல் சொன்னார், உங்கள் நம்பிக்கை ஒன்று நம்பிட்டீங்க, அந்த நம்பிக்கை உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த தைரியத்தினால் உங்களுக்கு ஒரு மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியமும் வந்துடுச்சு. அதை விட்டுறாதீங்க, அதை கடைசி வரைக்கும் நீங்கள் அதில் உறுதியாய் நின்றுட்டீங்க அப்படின்னா நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வீடாக இருப்பீங்க. தேவனுடைய வீடு உறுதியாக இருக்கிறது, அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அதனால் நமக்கு தேவன் மேன்மை பாராட்டும்படி கொடுத்த காரியங்களிலே, நம்முடைய அறிக்கைகளிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஆதி சபையை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் ரெண்டாம் அதிகாரம், அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் 42 வசனத்தை பாருங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாருங்கள், அவர்கள் ஆதி சபையாரை குறித்து வாசிக்கும் போது உறுதியாய் எதில் என்றால் உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பெற்றுதலில், ஜபத்தில், இவைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ வழக்கமாக அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படி இல்லை, அதில் உறுதியாக இருந்தது, உறுதியாக இருந்தது உபதேசத்தில், உறுதியாக இருந்தாங்க.